உங்களுக்கு செக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் வந்து தனான்ற ஒரு பிளேயர் விளையாடுறாரு, ஈஸ் மேன் ஃப்ரம் மெக்சிகோ, டிஎன்ஏ தனா. பிளாக் வந்து நான் விளையாடுறேன், சந்தான கிருஷ்ணன். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வியூவர்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து சேரும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து ஒயிட் வந்து விளையாடினார். ஒயிட் விளையாடும் போது அவர் என்ன எதை ஸ்டார்ட் பண்ணார், D4 ஸ்டார்ட் பண்ணார். நானும் D5 ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு பிஷப் B4 ஸ்டார்ட் பண்ணார். அது நான் நைட் C6 வச்சேன். உடனே அவர் E3 விளையாடினார். அவருடன் நான் என்ன பண்ணேன், NF6 வச்சேன். அவர் வந்து பிஷப் B5 வச்சார். பிஷப் B5 வச்ச உடனே நான் என்ன பண்ணேன்னா, பிஷப் வந்து D7 போட்டு அந்த பிஷப் சப்போர்ட் பண்ணேன். அவர் வந்து பிஷப் கட் பண்ண போகிறாரு தெரிஞ்சிச்சு. பிஷப் இன்டூ C6, நான் வந்து பிஷப் இன்டூ C6 நானும் கட் பண்ணேன். உடனே அவர் வந்து நைட் C3 விளையாடினார். நான் உடனே வந்து என்ன பண்ணேன்னா, குயினை ஓப்பன் பண்ணோம். குயினு கொஞ்சம் ஓப்பனிங் வந்து இந்த சைடில் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு, அது சப்போர்ட் ஃபார் நைட்டு, அதனால் E6 விளையாடினேன். உடனே அவர் வந்து A3 விளையாடினார். நான் உடனே பிஷப் வந்து D6 வச்சு அந்த அவரோட பிஷப் கொஞ்சம் செக் வச்சேன். உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஷப் G5 விளாட்னாரு. நான் உடனே கேசல் பண்ணிட்டேன். உடனே அவர் என்ன பண்ணார்னா, H4 விளாட்னாரு. H4 விளாடின உடனே நான் வந்து H6 வச்சேன். H6 வச்சோடனே அவர் வந்து பிஷப் இன்ட்டு F6 வச்சார். நான் வந்து குயின் இன்ட்டு F6 வச்சு கட் பண்ணிட்டேன் அவரோட இதை பீஸை. உடனே வந்து H5 விளாட்னாரு அட்டாக்கு. H5னா அவரோட பான் ரேங்க் வந்து 5th ரேங்க் வருது. நான் உடனே வந்து பிஷப் B5 வச்சேன். B5 விளாட்னா அதுக்கு வந்து அவர் வந்து B4 விளாட்னார். ஏன்னா எந்த வந்து 5th ரேங்க் வரக்கூடாதுனால அவர் அப்படி விளாட்னாரு. உடனே நான் என்ன விளாட்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A5 விளாட்னேன். இது ஒரு வித்தியாசமான கேமு. A5 விளாட்னேன். இப்போ தான் இதுக்கப்புறம் தான் இருக்குது அவருக்கு ட்ராப்பே. நான் A5 வச்சதுக்கு அவர் என்ன வச்சார் மட்டும்னா, நைட் F3 விளாட்னார். நான் உடனே A into B4 கட் பண்ணேன். A into B4 கட் பண்ணோடனே அவர் வந்து A into B4 கட் பண்ணார். நான் உடனே வந்து பிஷப் into B4 கட் பண்ணேன். அவரோட நைட்டை எடுத்தால் நைட்டு மாட்டிக்கும். நைட்டுக்கு அவர் குயினை தவிர வேறு எதுனாலே அவர் சப்போர்ட் போட முடியாது. குயின் D2 விளாட்னா இது வந்து நல்ல மூவ். ஆனால் அவர் வச்ச மூவ் பார்த்தீங்கன்னா, ரூக் இன்ட்டு A8 கட் பண்ணார். நான் என்ன அவர் என்ன நினச்சாருனா, திரும்பி நான் ரூக்கை கட் பண்ணுவேன்னு. நான் என்ன திரும்பி அவரோட ரூக் இன்ட்டு A8 நான் விளையாடுவேன் அப்படின்னு பார்த்தாரு. ரூக்கால் எனக்கு அங்கே ரூக் சப்போர்ட் ஏகமே இருக்குது. நான் என்ன எதை விளையாடினேன்னா, பிஷப் இன்ட்டு C3 விளாட்னேன். அவர் வந்து நைட் D2 வச்சு க்ளோஸ் பண்ணார் செக்கை. பிஷப் இன்ட்டு C3 செக்கு வச்சேன். அதுக்கு வந்து நைட் இன்ட்டு D2 போட்டு அந்த செக்கை க்ளோஸ் பண்ணார். உடனே வந்து ரூக் இன்ட்டு A8 இப்போ நான் கட் பண்ணேன். இப்போ எனக்கு பார்த்தா மேஜர் பீஸ் ஆகிடுச்சு. அவர் ஆப்போனண்ட்டுக்கு புரிஞ்சுக்கிட்டார். நெக்ஸ்ட்டு செக்கு எங்கேன்னு அவரே நல்லா ரியலைஸ் பண்ணிட்டார். என்னோடய ரூக்கு வந்து A1 செக்கு வச்சேன்னா அவரோட குயின் ட்ராப்பு நெக்ஸ்ட்டு மூவு. அதை ரியலைஸ் பண்ணி ஹீ வில் ரிசைன் தட் கேம். புரியுதா உங்களுக்கு? இந்த ட்ராப் வந்து அவரோட குயின் நெக்ஸ்ட்டு வந்து அட்டாக்ல இருக்குது. ஒன்று அவர் குயினை, இப்போ குயினை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் D2 மூவ் பண்ணுறாரு, இல்லை D3 மூவ் பண்ணுறாரு, சாரி D2 மூவ் பண்ணுறாரு, இல்லை வந்து E2 மூவ் பண்ணுறாரு, இல்லை F3 பேஸ் பண்ணுறாருன்னு கூட வச்சுக்கோங்க. நான் உடனே நெக்ஸ்ட் எங்கே வைப்பேன் செக்கு கொண்டு போயிட்டு, அவர் F3 விளையாடினா கூட நெக்ஸ்ட்டு மூவ் எந்த வந்து ரூக் A1 செக்கு. இந்த ரூக் A1 செக்குக்கு அவர் வந்து கிங்கை வந்து எங்கேயுமே மூவ் பண்ண, கிங்கை மூவ் பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து மெட்டீரியல் பீசஸ் டவுனு, அவரோட ரூக்கு போயிடுது. அவரோட A1 H1 இருக்கிற ரூக்கு வந்து நான் செக் வச்சதுனாலே அவரோட ரூக்கு வந்து அங்கே போயிடும். அதனால் இது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் அவருக்கு. அதனால் ஆப்போனன்ட் வில் பி ரிசைன் தட் கேம். நான் ரூக்கை கொண்டு போயிட்டு நான் நெக்ஸ்ட் மூவ் அவர் என்ன விளையாடினாலுமே நான் ரூக்கை கொண்டு போயிட்டு A1 வச்சா, ஒன்று அவரோட குயின் பாதிக்கும், இல்லைனா அவரோட ரூக்கு பாதிக்கும். அப்போது அவர் ரெண்டு மெட்டீரியலை வச்சு என்னை வந்து மேட் அடிக்க முடியாது. என்கிட்ட 4 பீசஸ் இருக்கும். அப்போ மெட்டீரியல் அட்வான்டேஜஸ் படி பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து வின் த கேம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வியூவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு பார்க்க முடியும். தேங்க்யூ வியூவர்ஸ்.